முல்லை நில தமிழர் விடுதலை கட்சியின் நிறுவன தலைவர் தம்பி கரும்புலி கண்ணன் அவர்கள் கருத்துரையாற்றுவார். திராவிடத்தை காலில் செருப்பாக போட்டு மிதித்த என் அண்ணனும் திராவிட கருத்தியலை திராவிடத்தை ஆழ குழித்தோண்டி புதைத்து தமிழர் இன விடுதலைக்காக தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கின்ற கரிகாலன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட புரட்சியாளர்களுக்கு என் அன்பு வணக்கத்தை செலுத்தி திருநெல்வேலிக்காரங்க அருவாளில் வெட்டினா ஒரே போடல தலை துண்டா போயிடும் அப்படின்னு உலகத்திற்கு தெரியும். தமிழை வார்த்தை குண்டுகளால் பயன்படுத்தி எதிரிகளை சிதறடிப்பார்கள் திருநெல்வேலிக்காரர்கள் என்பதும் தெரியும். அந்த வகையில் தமிழ் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் வெடிகுண்டுகளாக பயன்படுத்தி திராவிடத்தை சிதறடித்த என் மண்ணிற்கு சொந்தக்காரர் அருக்கோ ஐயா பேசுவதற்கு பின் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்பது போல தோன்றுகிறது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தை எந்த செருப்பால் அடித்து துவைத்தாரோ அந்த செருப்பால் பிந்து போன செருப்பால் நைந்து போன செருப்பாலேயே அதுவும் பெரியார் பெரியார் என்று சொல்லி சொல்லி எங்கள் அண்ணன் களஞ்சியவும் அருகோயாவும் அடித்தார்களே அடி இது உள்ளவா அடி திராவிடத்திற்கு. இன்னொன்று எங்கள் திருநெல்வேலியிலே சொல்லுவார்கள் பூடம் தெரியாம சாமி அடாடா முட்டாப்பையில அடிப்பாங்க. கருப்புசாமி முன்னாடி நின்றுட்டு சுடலமான சாமி ஆடக்கூடாது, சுடலமான சாமிக்கு ஆடும் போது கருப்புசாமிக்கு ஆடக்கூடாது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கருப்பசாமியாக எதிரிகளையும் திராவிடத்தையும் கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்ற போது நீ மோதிட்டேடா திராவிடா, இப்படி மோதி சின்ன பின்னமாகி சிதைந்து விட்டாய். இந்த ஒரு மேடையிலேயே எத்தனைய கருத்துக்களை எங்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் விதைத்தார்கள். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திராவிடத்தை செருப்புக்கு ஒப்பிட்டு விட்டார், செருப்புக்கு சமமாக திராவிடத்தை பேசி விட்டார் என்று கொஞ்ச நாளாக முன்னாடி கதறி இருந்தாங்க திராவிட கட்சிக்காரங்க. ஆனால் அந்த செருப்புக்கு கூட தகுதியற்றவர்கள் இந்த திராவிடர்கள். ஏனென்றால் செருப்பு நம் கால்களை பாதுகாக்கின்றது. கல்லில் இருந்து முள்ளில் இருந்து சகலில் இருந்து சேற்றில் இருந்து அந்த செருப்பு நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் இந்த திராவிடம் தமிழர்களுக்கு எப்பொழுதுமே தீங்குதான் விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. நம் மண்ணை அழித்து நம் மக்களை அழித்து இந்த நில வளங்களை எல்லாம் சூறையாடி கொன்று திழுத்து கொண்டு தின்று கொழுத்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட ஆட்சியாளர்கள் திராவிடம் எங்கள் அண்ணன் காட்டிய செருப்புக்கும் கீழானவர்கள் என்பதை சொல்லி எல்லாரும் திராவிடத்தை பேசிட்டீங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெற்றுறேன், ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருவேன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வன்மணி வெல்மணிக்கு படுகொலை செய்யப்பட்ட 44 தமிழர்களுக்கு மலர் வணக்கம் செலுத்துவதற்காக சென்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்த கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கு திராவிட கம்யூனிஸ்டாக மாறி எங்கள் அண்ணனை மலர் வணக்கம் செலுத்த விடாமல் தடுத்தது. தடுத்ததோடு மட்டுமில்லாமல் அங்கே வீர வணக்கம் செலுத்த அனுமதிக்க மறுத்தது. ஆனால் திராவிடத்தை எப்படி நம்மை நாம் தோளுறுத்து கொண்டிருக்கின்றோமோ செத்து போச்சு கம்யூனிஸ்ட். ஆனாலும் அந்த கம்யூனிஸ்டவாதிகளின் முகத்திரையும் நாம் கிழிக்கணும். ஒன்றுதாங்க, இவர்கள் மலைகளை வெட்டி அறுத்து விற்கக்கூடாது, அது இயற்கை வளங்களுக்கு பேராபத்து என்று இந்த தெருவில் இன்னைக்கு நின்று சிவப்பு கொடி பிடிச்சி போராடுவான். அடுத்த தெருவில் கல் உடைக்கும் தொழிலாளர் நல சங்கம் ஒன்று வச்சிருப்பான். கல் உடைப்பதற்கு அனுமதி வழங்குகிற அரசே கல்லை உடைத்து அதை நம்பியிருக்கின்ற லாரி தொழிலாளர்களுக்கு அதை நம்பியிருக்கிறவர்களுக்கு நீங்கள் மலையை உடைக்க கல்லை உடைக்க அனுமதி தாருங்கள் என்று அடுத்த தெருவில் நின்று போராடுவான். ஆற்று மணலை திருடாதீர்கள்,
தெருவில் நின்று போராடுவோம். அடுத்த தெருவில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் நல சங்கம்னு வச்சிருப்பான். அங்க அதே சோப்பு கொடியை பிடிச்சுக்கிட்டு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் எல்லாம் பட்டினியில் வாடுகிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியில் மயங்கி கிடக்கின்றது. ஆகவே ஆற்றிலே மண்ணை அள்ளுவதற்கு தமிழ்நாடு அரசே அனுமதி கொடு என்று அங்க சோப்பு கொடி பிடிச்சு போராடுவோம். குடித்து குடித்து எங்கள் தமிழக இளைஞர்கள் கட்டு சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தமிழச்சிகள் தாலி அறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மதுபானத்திற்கு தடை விதி என்று இந்த தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருப்பான். மறுநாள் அடுத்த தெருவில் போய் நின்று டாஸ்மாக் பணியாளர் ஊழியர் சங்கம்னு வச்சிருப்பான். அங்க போய் நின்றுகிட்டு டாஸ்மாக் சங்க பணியாளர்களுக்கு நிரந்தர பணி செய், பணி நியமனம் செய், அவர்களுக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை வழங்கு, அவர்களுக்கு பணி நியமனம் செய் என்று அடுத்த தெருவில் சிவப்பு கொடியை பிடிச்சு போராடிட்டு இருப்பான். புகையிலை இளைஞர்களுக்கு இதயத்தை பாதிக்கும், புகையிலையை தடை செய் என்று இந்த தெருவில் நின்று காலையில போராடுவான். மாலையில பீடி சுத்தும் தொழிலாளர் பெண்கள் சங்கம்னு வச்சிருப்பான், பீடி சுற்றும் தொழிலாளர் நலச்சங்கம்னு வச்சிருப்பான். அங்க போய் மாலையில பீடி சுற்றும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய், ஆண்டுதோறும் அவர்களுக்கு வேலை வழங்கு, அவர்களுக்கு கூலி உயர்வை அதிகமாக வழங்கி கொடுன்னு மாலையில பேசும். இப்படி கொள்கையற்றவர்களாக இந்த தமிழர் நிலத்திலே தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு கூட்டத்தில் கம்யூனிஸ்ட்வாதிகளும் இருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்திரையையும் கிளி தெரிய வேண்டும். விழித்தெழு தமிழா, தமிழர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு தீய திராவிடம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் விழிப்படைந்து விழித்தெழுந்திருந்தால் செந்தமிழன், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார். ஆனால் விழிப்படையவில்லை. ஆனால் என் தமிழ் சொந்தங்களே, தமிழர்களே, இனியாவது விழிப்புணர்வோடு இருந்து விழிப்படையுங்கள். நாளை என் தமிழ்நாட்டில் தமிழர் ஒருவர் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும், அதுவும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இந்த மண்ணிற்கு முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விழிப்போடு இல்லை என்றால், கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு நீ விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாய், காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை, பெரியாற்று அணை உரிமை உரிமை பிரச்சனை, மீத்தேன் ஈத்தேன் போன்ற பிரச்சனைகளுக்கு நீ விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததனுடைய விளைவு என் தலையிலே அணுகுண்டை கொண்டு வைத்திருக்கின்றார். நீ விழிப்படையாவிட்டால் நாளை உன் தமிழ் நம்முடைய தலைமுறை பிள்ளைகள் வாழ் வளர்ந்து போகும், வாழ தகுதியற்ற நாடாக இந்த நாடு சுடுகாடாக மாறும். முன்பாக விழித்தெழு தமிழா, நீ விழித்தெழு. ஈழ நிலத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று கொத்து குண்டுகளுக்கு பலியாகி தமிழர்கள் செத்து விழுந்தபோது நீ மானாட மயிலாட பார்த்து கொண்டிருந்தாய் விழிப்படையாமல். ஆனால் தமிழா, இந்த நிலத்திலும் அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க, உன் தலையிலே குண்டு விழாமல் இருக்க, இனியாவது விழித்தழு தமிழா, விழித்தழு. தமிழர் நிலத்தில் எங்கள் அண்ணன் சீமான் ஒரு முறை ஆட்சிக்கட்டிலே அமர்ந்து விட்டால் இந்திய பெரும் தேசத்தையே அடைக்க தன் கைக்குள்ளே அடக்கி ஆட்சி செய்வார் என்ற திமிர்கொள், அந்த நம்பிக்கையை கொள் என்று சொல்லி தமிழர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள், 4 ஆண்டு இருக்கின்றது, அடுத்த முதல்வராக எங்கள் அண்ணன் பதவி ஏற்பார் என்ற நம்பிக்கையை சொல்லி புரட்சிகள் தோற்றதாய் வாழாறு கிடையாது, புரட்சிகள் தோற்றதாய் வாழாறு கிடையாது, புரட்சிகள் வெல்லட்டும், புரட்சிகள் வெல்லட்டும், நாம் தமிழர் கட்சி அந்த ஆட்சி மண்ணை ஆளட்டும் ஆளட்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருது மக்கள் இயக்க